ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் லயன்ஸ் ட்வின்ஸ். இன்றைக்கி எல்லாருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான தகவல் தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு ஆன ஹால் டிக்கெட் வந்துருச்சு. அதை எப்படி மொபைல்லே நம்ம டவுன்லோட் பண்ணி ஈஸியாக பிரிண்ட் அவுட் எடுக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, ப்ளீஸ் ரெட் கலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ஆல் அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம லிங்க் கொடுத்துருக்க பேஜுக்கு வந்தீங்கன்னா அது வந்து இந்த பேஜுக்கு வரும். இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு லாகின் பண்ணணும். லாகின் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ தான் அப்ளை பண்ணுற ஆரம்பிக்கிங்க. அதுக்கு முன்னாடி நம்ம டெஸ்க்டாப் சைட்டில் மாற்றிக்கலாம் நம்மளோட மொபைல் ஃபோனை. அப்படிங்கும்போது நம்மளுக்கு கம்ப்யூட்டர் பேஜ் மாதிரி அப்படி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ தான் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறதையும், இப்போ ஏற்கனவே நம்ம பண்ணியிருக்கோம், ஆல்ரெடி பதிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஏற்கனவே பதிவு செய்தவர் அப்படிங்கிறத அப்ளை பண்ணிங்கன்னா அதில் பயனாளர் குறியீடு கேட்கும். அதை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்குண்டான பாஸ்வேர்டும் நம்ம கொடுத்துக்கலாம். இதில் பாஸ்வேர்டு மறந்து போச்சு அப்படின்னா, ஆல்ரெடி பாஸ்வேர்டு மறந்து போச்சு, கடவுச்சல் மறந்து விட்டீர்களா அப்படின்னு கேட்கும். அதை கொடுத்து நம்ம முதல்லேருந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து எப்போதுமே ஏதாவது ஒரு பேப்பரில் அந்த மாதிரி எழுதி வச்சுக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு கேப்சா கொடுத்துருப்பாங்க, அது வந்து 13+2=15 அப்படின்னு அந்த ஆன்சர் வந்து நம்ம இந்த கேப்சாவில் இது பண்ணிவிட்டு சப்மிட் சமர்ப்பி அப்படின்னு கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து லாகின் ஆகிரும். அதாவது டிஎன்பிஎஸ்சி வெப்சைட் வந்து நம்மளுக்கு வந்து லாகின் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதில் என்ன பண்ணணும்னு கேட்காங்க. ப்ரொஃபைல் மாற்றணும் அப்படின்னா நம்ம அதை பண்ணிக்கலாம். கரண்ட் அப்ளிகேஷன் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறத எல்லாமே நம்ம சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு தேவையானது வந்து டவுன்லோட் ஹால் டிக்கெட். குரூப் ஃபோருக்கு ஹால் டிக்கெட் வந்துருச்சு, அதை டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம்னா நம்ம எத்தனை எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கோமோ அது ஃபுல்லாக வரும். நம்மளுக்கு நம்ம இப்போதைக்கு குரூப் 2 4 அப்ளை பண்ணியிருந்தேன். இப்போ 2 முடிஞ்சிருச்சு, 4 மட்டும் டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். நீங்கள் வேறு எதாவது எக்ஸாம் அப்ளை பண்ணியிருந்தீங்கனாலும் அதுலேயும் நம்மளுக்கு வந்து காட்டும். நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணி அதை அப்ளை பண்ணிக்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஐடின்னு காட்டுது பார்த்தீங்களா. அதில் நம்ம அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு பேப்பர் கொடுத்துருப்பாங்க, அப்ளை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் கொடுத்துருப்பாங்க, பிரிண்ட் அவுட் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து மூணாவது அப்ளிகேஷன் நம்பர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை வந்து நம்ம இதில் வந்து டைப் பண்ணிக்கலாம். நான் இப்போ என்னோடய நம்பரை வந்து டைப் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து டைப் பண்ணி முடிச்சாச்சு. எத்தனை டிஜிட் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 10 டிஜிட் நம்பர் வரும். அதில் 10 டிஜிட் நம்பரை போட்டுட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ, அதாவது உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்னதோ அதை வந்து நம்ம சர்டிஃபிகேட் படி என்ன இருக்கோ அதை நம்ம வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நம்ம டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தோம்னா நம்மளோட அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடும். அதில் வந்து நம்ம எல்லாத்தையும் சர்ச் பண்ணி பார்த்தோம். ஈஸியான மெத்தட் தான் டவுன்லோட் ஹால் டிக்கெட் கொடுக்கறது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு வச்சிங்கன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.